Hi everyone, welcome back to our channel Nafeesha Creative World. If you are watching our channel first, time, subscribe to our channel. We will craft ideas and easy drawings. We will talk about craft or drawings. We will talk about the pani puri. We will talk about the pani puri. We will talk about the roadside. We will talk about the hygiene. We will talk about the pani puri kit. We will try the pani puri. This is the family pack 50 puri. We have 50 buris. அது 34 ரூபீஸ்க்கு வந்து ஒரு பேக் கிடைக்குது அதுல 24 பூரிஸ் இருக்கு நாங்க ஃபேமிலி பேக் வாங்குறோம் இது வந்து பேக் 1 50 பூரிஸ் பேக் 2 ல வந்து ஸ்வீட் டாமரின் டேட்ஸ் சட்னி அப்படினு கொடுத்திருந்தாங்க ரெண்டு பேக் இருந்தது நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது பேக் 3 மின்ட் சட்னி பேஸ்ட் அதுக்கு அப்புறம் பேக் 4 சீசனிங் ஃபார் mashed potato, onions, sprouts. Abdin rand pack irundhudu. Idu vandu seasoning powder, potato stuffing. Namuna eppadi seiyradhu abdin ungalku step by step a kaamikiren. Ippa vandu nama eppadi seiyradhu paakalam. First na 6 potatoes eduthirken. Nalla clean panni wash panni pressure cooker la water plus tamarind powder plus salt idu pottu nalla boil panni 15 minutes ku nalla boil panni eduthukano. Na unga kitta sonnalla 6 potatoes 15 minutes ku na thanni adukapra manjal podi uppu idala seithu 15 minutes boil panni eduthirken adha nalla na masichu vechirken ipo nama eppadi pani puri seiradun paakalam next na vengaya eduthirken rendu vengayo family pack abindradunala na rendu eduthirken neenga moonu kuda eduthikalam family pack ku ungalku evlo venumo andha mari eduthikalam na indha mari periya vengaya eduthukonga kutti kuttiya cut panikkanum இப்ப குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம எப்படி பானி பூரி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பேக் 1 ல இருக்குறத நான் பிரிச்சிட்டேன் இப்படி தான் பூரி இருக்கும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன் இப்போ இத நம்ம प्लेटல மாத்திக்கலாம் இதல கரெக்ட்டா 50 பூரிஸ் இருக்கும் இப்போ நம்ம போய் ஆயில போட்டு பொரிச்சு எடுத்து பார்க்கலாம் நான் ஜஸ்ட் எப்படி இருக்கு அப்படினு உங்களுக்கு காமிக்கதா செஞ்சேன் வாங்க நம்ம போய் பொரிக்கலாம் இப்போ நாங்க ஒரு தாட்ச்ல எண்ணெயை ஊத்தி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து 50 பூரிஸ் நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா போட்டோனே பொரியுது பாரு சொல்லு இந்த மாதிரி நல்ல பொரிஞ்சு வருது பூரிஸ்லாம் இந்த மாதிரி போட்டோனே நல்ல புஷ்னு பொரிஞ்சு வருது நீங்க டக்குன்னு எடுத்துடணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி போட்டுடணும் போட்டோனே அது உப்பி வராது இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக தட்டணும் அப்போ தான் உப்பி வரும் நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் நம்ம கூட்டிட்டோன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் கரெக்ட் டைமுக்கு எடுத்துடணும் நல்லா ஒரு மாதிரி புஷ்னு வருது இந்த மாதிரி நான் உங்களுக்கு மொத்தமாக பொரிச்சோடனே காமிக்கிறேன் அழகாக சூப்பராக வருது பால் மாதிரி ரவுண்டாக பால் மாதிரியே வருது பாருங்க இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி வருது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு சாப்பிடணும் போலயே இருக்கு நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அழகா
பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு. மீதி வந்து பொரிஞ்சிட்ருக்கு, நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். எடுத்தது மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மொத்தமாக பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா பூரியும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே வந்து பூரி ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் தானே பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து நம்ம ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி செய்யணும். இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். படிநிலை: பூரி செய்ய ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நன்கு சூடாக்கவும். அதாவது பூரி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெயை நல்லா சேர்த்து சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாதனும் மிதமான சூட்டில் வைத்து கொடுக்கப்பட்டுள்ள ஆச்சி பானிபூரியை பெல்லட்டை சரியாக பொரியும் வரை வறுத்தெடுக்கவும். நான் உங்களுக்கு காமிச்சல அந்த மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் படிநிலை 2 நம்ம இப்போ செய்ய போகிறது. பானி செய்ய கொடுக்கப்பட்டுள்ள ஆச்சி மின்ட் சட்னி பேஸ்ட் 500 மில்லி தண்ணீர் சேர்த்து கலந்துக்கொள்வோம். 500 மில்லி தண்ணீர் வந்து நம்ம தான் கரெக்டாக வந்து அளந்து எடுக்கணும். அதுக்கு கூட தண்ணி வந்து சேர்ந்துட்டுனா நமக்கு சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் படிநிலை 3 பூரி மசாலா செய்ய 400 கிராம் வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் 2 to 3 நறுக்கிய வெங்காயம் ஆகியவற்றுடன் கொடுக்கப்பட்டுள்ள ஆச்சி சீசனிங்கை சேர்த்து நன்கு மசிக்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். படிநிலை 4 கொடுக்கப்பட்டுள்ள ஆச்சி புளி பேரிச்சம் சட்னியை புளிப்பு சுவைக்கு பயன்படுத்தலாம். அது வந்து நம்ம புளிப்பு சுவைக்கு அதில் சாப்பிடணும். தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்த்து கொள்ளவும். இதில் வந்து நோ நீட் டு ஆட் வாட்டர் தான் கொடுத்துருக்கு. பட் இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலான் இருக்கு. அப்புறம் படிநிலை 5 லாஸ்ட்டு ஒரு பூரியுடன் உருளைக்கிழங்கு மசாலா தேவையான அளவு ஆச்சி புளிப்பு பேரிச்சம் சட்னி மற்றும் பானி சேர்த்து சுவைக்கவும். இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் இங்கிலீஷ்லையும் இந்த சைடு இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. இப்போ நான் உங்களுக்கு தமிழ் ரீட் பண்ணி காட்டினேன். அடுத்தது வந்து ஹிந்தி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி 3 லாங்குவேஜில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பூரி மசாலா தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் இந்த சீசனிங் பவுடர், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். பொட்டேட்டோ ஸ்டஃபிங் பூரி கலந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மின்ட் சட்னி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மின்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஃபேமிலி பேக் வாங்குறதுனால 2 பேக்கெட்டையும் போட்டு 500 மில்லிலிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி. இதில் வந்து நோ நீட் டு ஆட் வாட்டர்னு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணல. தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பானிபூரி அதுக்கு கூட வைக்க வேண்டியது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு உடச்சி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பூரியை நடுவில் உடச்சிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஊற்றலாம். இது வந்து மிட் சட்னி. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி. இது வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங். ஓகே, இருமே நம்ம சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கு வந்துருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.